கோடி சுவாமிகள் துணை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கும்பராசி. கும்பராசிக்கு கேந்திர யோகம் சனி சுக்கரன் உங்களுக்கு திடீர் மாற்றங்களை நிகழ்த்துவதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் வரை பார்க்காத ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிர்மறை மனிதர்கள் உங்களை விட்டு விலகி யோகமான மனிதர்கள் உங்களிடம் வருவதற்கான சூழ்நிலை உண்டாக்கும். கடந்த 5 வருடங்களில் நீங்கள் சந்தித்த வலிகள், வேதனைகள், துரோகங்கள், உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இவை அனைத்தும் நீங்கள் கடந்து வந்துவிட்டீர்கள். இனிமேவும் கடக்க வேண்டுமா என்றால், இன்னும் 2.5 வருடம் கடக்க வேண்டுமா என்றால் இல்லை. இனி 2.5 வருடம் உங்களுக்கு பண வரவு தான் அபரிமிதமாக ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய பணம், பெரிய லாபங்கள், பெரிய அளவில் அதிர்ஷ்டங்கள், பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கும் பெறுவதற்கும் சூழ்நிலைகள் இறைவன் அபரிமிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இறைவன். இதனால் வரை பார்க்காத சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதனால் வரை பார்க்காத மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இன்பகரமான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பதற்கு சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். சுக்கரன் 10 அமர்ந்திருக்கிறார். பதவி, பெரிய பதவி, பெரிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலை பிரகாசமாக இருக்கிறது. சுக்கரன் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சனியின் நட்சத்திரம், குரு நட்சத்திரம், அடுத்தது சனியோட நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பெரும் வெற்றி, பெரும் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள், மிகப்பெரிய சந்தோஷமான விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு வேறு ஒரு லெவலுக்கு, வேறு ஒரு ஸ்தலத்துக்கு உங்களை கொண்டு போய் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷமான விஷயத்தையும் கடவுள் கொடுக்க போகிறார். மிக முக்கியமாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நமக்கு இன்னும் 2 வருடம் டைம் சரியில்லை, சனி திசை நடக்குது, ராகு திசை நடக்குது, இப்படி எது நடந்தாலும் இது எல்லாமே 66% தான் ஜாதகம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 33% உங்கள் மனசு தான். அந்த மனசு உங்களுக்கு பலமாக தெளிவாக இருக்கும்போது பெரும் வெற்றியும் பெரும் மகிழ்ச்சிகரமான விஷயத்தையும் நிம்மதியான நிலையையும் நீங்கள் அடைவீர்கள். இதனால் வரை பார்க்காத சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இறைவன் கொடுக்க போகிறார். நீங்கள் தற்போது செய்ய வேண்டிய ஒன்று, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள், உங்கள் மனைவி, உங்கள் உறவுகளில் உள்ள பெண்கள், இவங்களெல்லாம் மதியுங்கள். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினையுங்கள். எந்த சூழ்நிலையும் பெண்களை கடுமையான வார்த்தையை உபயோகப்படுத்தி திட்டாதீர்கள். மிக முக்கியமாக சினிமா துறையில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் முடிந்தவரை அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பாசிட்டிவான வார்த்தையை விதையுங்கள். ஏன்னா அந்த கேந்திர யோகமே சுக்கரன் வந்து சனியும் சுக்கரன் உங்களுக்கு அபரிமிதமாக கொடுப்பதற்கு நீங்கள் நிதானமாக இருக்கும்போது தான் பெற முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி ஏதாவது ஒன்றை சொல்லும்போது அது உங்களுக்கு பெரிய அளவில் எதிர்மறை தாக்கத்தை தான் அதிகமாக நிகழ்த்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சனி பகவான், சுக்கர பகவான் உங்களுக்கு அம்மா ஸ்தானம், வீடு வாங்கின சொத்து ஸ்தானம். நீங்கள் உங்கள் அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும், அவர்களை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும், அவர்களிடம் நீங்கள் சந்தோஷமாக பேச வேண்டும். ஏனென்றால் இப்போ பேசவில்லை என்றால் 1 மாதம் 1 வருடத்துக்கு பிறகு நாம் ஏன் பேசவில்லை அப்படி என்று ஏங்கி வருத்தப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அம்மாவிடம் நீங்கள் பேசும்போது தான் உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சி, நிம்மதி, இன்பமான நிலை, இவை அனைத்தும் உங்களுக்கு அபரிமிதமாக கிடைப்பதற்கான பெறுவதற்கான சூழ்நிலையை கடவுள் அமைத்து கொடுத்து விடுவார். என்னதான் இன்னைக்கு தற்காலிகமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும், எதிர்மறையான சூழ்நிலை இருந்தாலும், இவை அனைத்தும் தற்காலிகம். இறைவன் உங்களுக்கு அபரிமிதமாக அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இதுவரை பார்க்காத சந்தோஷத்தை பெறுவதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுக்க போகிறார். சனி சுக்கரனுடைய காம்பினேஷனை நான் கேட்டிங்கன்னா, பெண்களிடம் எப்படி பேசுகிறீர்களோ அதை பொறுத்து உங்கள் தொழிலும் உங்கள் வேலையும் உங்களிடம் பணமும் அதீதமாக கூறும். இங்கே நிறைய பேர் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார்கள். இதனால்தான் அவர்களுக்கு பெரிய பணமும் சந்தோஷமான நிலையும் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையை இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ இது முன்னாடி நான் பேசிட்டேன், இனிமேல் பேச மாட்டேன், கண்டிப்பாக முழு மனதுடன் மன்னிப்பை மனதுக்குள்ளும் கேட்டுக்கொள்ளுங்கள். ஏன்னா மனசுக்குள்ள தனிமையில் நின்று நீங்கள் மன்னிப்பை கேட்கும்போது மனசு உங்களுக்கு சாந்தமான நிலையில் தெளிவான பாதைக்குள் தெளிவான விஷயங்களை
உங்களை தேர்வு செய்ய வைத்து அதன் மூலம் பெரும் வெற்றியும் பெரும் மகிழ்ச்சியும் நிம்மதியான நிலையையும் உங்களுக்கு அபரிவிதமாக இறைவன் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இனிமையும் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு அபரிவிதமாக இறைவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இதுவரை பார்க்காத ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பதற்கான சூழ்நிலையில் இறைவன் கொடுக்கப் போகிறார் என்றால், அதை பெறுவதற்கு நீங்கள் இனிப்பு வகை உணவுகளை அன்னதானமாக கொடுங்கள், வறுமீர்கள் பொருள் கொடுங்கள், காகத்துக்கு வையுங்கள். இவை வைக்கும்போது சுக்கரன் உங்களுக்கு பாசிட்டிவ் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சுக்கரன் வந்து வக்கரமாகி நீசமாகி கடுமையான பகை பெற்று எல்லாம் எதிர்மறையான நிலையில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் கூட இந்த பரிகாரம் காகத்துக்கு எள்ளு கலந்த தயிர் சாதமும் இனிப்பகை உணவுகளை அன்னதானமாக கொடுக்கும்போது முழுக்க முழுக்க பாசிட்டிவான நிலைக்குள் கொண்டு வந்துவிடும். பாசிட்டிவான நிலைக்கு கொண்டு வந்து விட்டாலே உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உயர்வான விஷயங்களும் பன்மடங்கு பல வழிகளிலிருந்து கொடுப்பதற்கான சூழ்நிலையும் இறைவன் கொடுப்பார். சனியுடைய நேரடி பார்வையும் பத்தாம் பார்வையில் சுக்கரனை பார்ப்பதும், சுக்கரன் நேரடியாக நாலாம் இடத்தை பார்ப்பதும், நாலாம் இடத்தை பத்தாம் இடத்திலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வராத ஒரு சொத்து வரும், வாங்க முடியாத சொத்து வாங்க முடியும். ஸோ இதுமாரி அபரிவிதமான பெரிய வளர்ச்சி, பெரிய சந்தோஷங்கள், மிகப்பெரிய நிம்மதி, மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு இறைவன் அள்ளி கொடுக்க போகிறார். ஆனால் இதுக்கு பெறுவதற்கு மனசு உங்களுக்கு சாந்தமாகவும் பலமாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி, உங்கள் வாழ்க்கையில் உயர்வான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை, உயர்ந்த நிலையில் உள்ள மனிதர்கள், பெரும் வெற்றி, இவை அனைத்தும் ஒவ்வொன்றாக கிடைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ பணம் வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறீர்களோ அந்த பணம் கிடைத்தது போல் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அதாவது சந்தோஷப்படும் போது உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி, அபரிவிதமான சந்தோஷங்கள், நிம்மதியான நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடும். இதுக்கிடையே இன்னொரு விஷயம் இதை சொல்லிட்டு திரும்பி நான் சப்ஜெக்ட் சொல்கிறேன், சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுறேங்க. உங்களால் முடிஞ்ச நன்கொடை இந்த கியூஆர் கொடுக்க அனுப்புங்கள். நீங்கள் கொடுக்கும் சிறு கொடை நன்கொடையும் பெரிய உதவியாக இருக்கும், மற்றவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். முழு நம்பிக்கையோடு ஒரு நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோடு உங்களால் முடிந்ததை இந்த கியூஆர் கோடில் ஸ்கேன் செய்து அனுப்புங்கள். இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயங்களை பெறுவதற்கான வாய்ப்பை உண்டாக்கும், தடைகளை நிவர்த்தி செய்து கொடுக்கும். காரணம், சனி பகவான் சுக்கர பகவான் திரிகோணத்தில் தேந்திர அமைப்பில் இருக்கிறாங்க. அதனால் பெரிய வெற்றியும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உன்னதமான சந்தோஷத்தையும் நீங்கள் பெற்று விடுவீர்கள். 4-10 4-10 உங்களுடைய மிகப்பெரிய முன்னேற்றம். ஏன்னா இங்கே 4ஆம் பாவம்ன்றது வீடு வாகன சொத்து, 7ன்றது திருமண வாழ்க்கை, 10ஆம் பாவம்ன்றது தொழில் வாழ்க்கை. இவை அனைத்தும் உங்களுக்கு அபரிவிதமாக இறைவன் கொடுத்து விடுவார். இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் மிக உயர்வான வாழ்க்கையும் நீங்கள் வாழ்வீர்கள். இதனால் வரை பார்க்காத சந்தோஷத்தை பார்ப்பீர்கள், இதுவரை பார்க்காத மகிழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். பெரும் வெற்றியும் பெரும் சாதனையும் அபரிவிதமாக அடையப் போகிறீர்கள். முழு மனதோடு அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது, கோயில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுங்கள். 2ஆம் பாவத்தில் இருக்கிற மீனமனையை குறிக்கக்கூடிய குரு உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு பல மடங்கு இறைவன் பணத்தை அள்ளி கொடுப்பதற்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார், மகிழ்ச்சியான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தடைகளும் நிவர்த்தி செய்து கொடுப்பார். இந்த பரிகாரங்கள் செய்தால் கூடுதலாக அன்னதானம் நீங்கள் சனிக்கிழமையில் செய்யுங்கள், ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு செல்லுங்கள், அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விட்டு அங்கே சென்று வரும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கெஷிங் கிடைச்சிருச்சுன்ற ஒரு மாதிரியான ஒரு ஃபீலில் நன்றி சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த நன்றி சொல்லிட்டு வரக்கூடிய அந்த விஷயம் உங்கள் கையில் மிக விரைவில் கிடைப்பதற்கு பெறுவதற்கான வாய்ப்பு அபரிமிதமாக கொடுப்பார் இறைவன். இது நாள் வரைக்கும் இருந்த தடை தோஷம் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுங்க. உங்களுக்கு பூனைக்குட்டி நாய்க்குட்டிக்கு உணவு அளியுங்கள், கோபங்கள் குறையும். பூனைக்குட்டி நாய்க்குட்டிகளுக்கு உணவு அளிக்கும் போது கோபங்கள் குறையும். மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய சந்தோஷமான விஷயங்கள் இவை அனைத்தும் உங்களுக்கு அபரிவிதமாக அள்ளி அள்ளி கொடுத்து பெரும் வெற்றியும் பெரும் மகிழ்ச்சியும் மிக உன்னதமான நிலையும் மிக உயர்வான நிலையும் இறைவன் உங்களுக்கு அபரிவிதமாக கொடுக்கப் போகிறார். இனி உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம்தான், இனி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தான்,
இனி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம்தான், இனி எல்லாமே நன்றாக இருக்கும், எல்லாமே சிறப்பாக இருக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே நடக்கும்.